யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, மூலிகை குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மூலிகைகள்லாம் பறிக்க வந்திருக்கோம். இப்போ பார்ப்போம் என்னென்ன மூலிகை பறிக்கிறோம் அப்படின்னு. முதல்ல நல்ல வேலை செடியோட இலை எடுத்துக்கலாம். இதுதான் நல்ல வேலை செடி, நல்ல வேலை அப்படிங்கிற மூலிகை. இதில் உள்ள ஒரு 4-5 இலை எடுத்துக்கலாம். இதுதான் அதோடய பூவும், இதை வச்சு அடையாளப்படுத்திக்கலாம். அடுத்து பக்கத்துலேயே தும்பை இருக்குது, அதுலேருந்து ஒரு 2-3 இலை எடுத்துக்கலாம். அப்புறம் துத்தி இலை இருக்குது, அதுலேருந்து ஒரு இலை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து வல்லாரை, வல்லாரையில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இவ்வளோ இருந்தால் போதும். வல்லாரையெல்லாம் நம்ம குழம்பு துவையெல்லாம் செய்கிறப்போ பிள்ளைங்க சாப்பிட்லன்னா இந்த மாதிரி குழம்புல பிசைஞ்சு கொடுத்துர்லாம் நம்ம, ஞாபகத்துக்கு. வேப்பம் குழந்துலேருந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். இதுவும் நம்மளோட உடம்புக்கு நல்லது. அடுத்து வந்து தூதுவளை மூலிகைங்க, இந்த இருக்குது, இந்த செடி தான். இந்த செடியிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வந்து சளி இதெல்லாம் வந்து சரி பண்ணும். இது வந்து பழைய நினைவுகளை வந்து திரும்ப கொண்டுட்டு வரும். அதனால் இதுலேருந்து ஒரு 10 இலை எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குறது தான் விழுது இலை மூலிகை. இந்த பூவை வச்சு நீங்கள் அடையாளப்படுத்திக்கலாம். இந்த விழுது இலையிலேருந்து ஒரு கொத்தளவுக்கு இவ்வளோ இலை இருந்தால் போதும். இவ்வளோ இலை பறித்து எடுத்துக்கோங்க. அந்த விழுது இலை வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு சூட்டினால ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்துமே சரியாக்கும், கர்ப்பவேப்பை வந்து பலப்படுத்தும். இது வந்து மூக்கரட்டை மூலிகை. இதுலேருந்து ஒரு 4-5 இலை எடுத்துக்கலாம். இதுவும் வந்து தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, இந்த அரிப்பு இதெல்லாம் சரி பண்ணும். ஸோ அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதோ இங்கே இருக்க குப்பைமேனி, இது வந்து சளி இதெல்லாம் இருமல் இதெல்லாம் வந்து சரி பண்ணும். இதுலேருந்து கொஞ்சம் இப்படி இவ்வளோ இருந்தால் போதும், கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதோ இங்கே வந்து கீழாநல்லி இருக்குது, இதுலேயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்க்கும். இது வந்து வாத நாராயணன் மரம், இங்கே பாருங்கள், வாத நாராயணன் மரம். அது இந்த இலையிலேருந்து நம்ம கொஞ்சம் இந்த அளவுக்கு கொழுந்தாக பறிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இங்கே பாருங்கள், இந்த வாத நாராயணன் வந்து பதிவு போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்கள். முழுசாகவே இருக்குது, பதிவுகள் இருக்குது. இங்கே வந்து பிறண்ட மூலிகை இருக்குது, இந்த ஒரு கொத்தை மட்டும் எடுத்துக்கலாம் போதும். வந்து இது சாப்பிட்டோம்னா மூல நோயெல்லாம் வராது. அப்புறம் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும், அரிப்பு இது மாதிரி இருக்கிறதுலாம். இந்தளவு ஈஸ்வர மூலிகை இருக்குது, ஏற்கனவே பதிவு போட்டிருக்கல அது. இதில் பூ காயெல்லாம் இன்னும் விடலை, சின்ன செடியாக தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு 10 இலை எடுத்துக்கலாம். அந்த சைடு இருக்குங்க, அதுலேருந்து நான் எடுத்துப்பேன். அந்த செடியிலேருந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த இலையை காமித்தேன். இது வந்து அவ்வளோ நல்லது, இந்த வாசத்துக்கு பாம்பே வராது. பாம்பு இருக்க பகுதியாக இருந்தால் இந்த விதைகளை வாங்கி நம்ம வீடை சுற்றிலும் இந்த கொடியை வளர்த்துட்டோம்னா பாம்பே வராது. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக வீட்டில் வந்து மூலிகை குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னாக்க நமக்கு பல நோய்கள் வந்து குணப்படுத்திடும். அடுத்து நம்ம நாயுருவி, இந்த செடியிலேருந்து சில இலைகள் எடுத்துக்கலாம். இது நாயிராஞ்சி அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இந்த மூலிகையை பார்த்துக்கோங்க. இதோட பதிவும் நான் போட்டிருக்கேங்க, இங்கே பாருங்கள். இதுதான் நாயுருவி மூலிகை, இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் மருந்து. இதுவும் வந்து ரொம்பவே நல்ல மூலிகைங்க நாயுருவி. அடுத்து நம்ம கருவேப்பிலையிலேருந்து ஒரு கொத்தை எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், கண் பார்வைக்கெல்லாம் சிறந்தது. இந்த மூலிகையும் கலந்து அதோட அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை குழம்புனே சரியா தனியா செய்வாங்க. அடுத்து நாம சங்கு இலை, சங்கன் இலை, சங்குமுள்ளி இலை அப்படின்லாம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா முள் இருக்கும், நிறைய முள் இருக்கு பாருங்க இதுல, அதனால தான் நிறைய முட்கள் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் முள் இருக்கும். இந்த முள் குத்திருச்சுன்னா கட்டி மாதிரி வந்துடும், அப்புறம் அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும்.
இந்த மூலிகை வந்து குழந்தை பெற்றவங்களும் அதுக்கப்புறம் பெரிய பொண்ணுங்களான பொண்ணுங்களுக்கும் அரைச்சி கொடுத்தோம்னா, இந்த குழம்பு வச்சு கொடுத்தோன்னா வயிறு சுத்தப்படுத்தும். அதனால் சங்க இலையில் கொஞ்சம் பறித்து போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பறிக்கணுங்க, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த மருந்து. இப்படி தான் பறிக்கணும், முள்ளு குத்திராமல் பறித்து எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கலாம். இதை இது கூட சத்தாரண அப்படிங்கிற மூலிகை இருக்குது. நிலவேம்பு இருந்ததுன்னா அதில் ரெண்டு இலை போட்டுக்கலாம். பப்பாளி இலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நிறைய எத்தனை பறித்தேன் அப்படிங்கிறதே தெரியல. இதில் ரெண்டு மூணு இலை இருந்தால் கூட போதும். அதர் நாராயண இலை, பெருமருந்துன்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர மூலிகை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சங்கநிலை, அது மூணையும் கூட வச்சு நம்ம குழம்பு வைப்பாங்க. எத்தனை மூலிகை கிடைச்சாலும் அதை போட்டு வைங்க. ஆனால் கீரைகளையோ இந்த கோவையில் இந்த வழவழப்பான இருக்கிற இலைகளை மட்டும் போடாதீங்க. முடக்கத்தெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து வீட்டில் அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் வச்சு இந்த இலைகள்லாம் வச்சு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்சி இருந்ததுனால மிக்சியில் வச்சு அரைச்சிக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னாக்கா, மிளகு வந்து உள்ள எடுத்துக்கணும், அதே மாதிரி சீரகமும் உள்ள எடுத்துக்கணும். இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இந்தளவு இருந்தால் போதும். அப்புறம் இந்த பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு வந்து நம்ம அரைச்சோம்னா போதுங்க. இவ்வளோதான் இதை அரைக்கிறதுக்கான பொருள். இதை வந்து உரிச்சிட்டு அரைச்சிக்கணும். மசாலா என்னென்ன போட்டுக்கணும்னா, தனியாக அரைச்சிறதுக்கு தனியாக, அதாவது கொத்தமல்லி தூள் தனியாக அரைச்சது, இந்த மசாலா பொருள் போடாமல், மஞ்சத்தூள், அதே மாதிரி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான். இதை வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உரப்பு போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். அந்த மூலிகை அரைச்சது, அதுக்கப்புறம் புளி ஊற்றியாச்சு, அப்புறம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள்லாம் இதில் போட்டு இதை கரைச்சி வச்சுருக்குறோங்க. இப்போது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அப்போ தேவையான உப்பு உரப்பு எல்லாமே நம்ம பார்த்துட்டு, புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குழப்பி வச்சுருக்குறோம் எல்லாமே, மூலிகை எல்லாத்தையுமே. குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம், பூண்டு ரெண்டு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், வெங்காயம், இது மட்டும்தான் தாளிக்கிறதுக்கு. தக்காளியெல்லாம் போடுறதில்ல, நம்ம டேஸ்ட்டை மாற்றிடும். அந்த மருத்துவ குணத்தையும் அழிச்சிரும், அதனால் தக்காளி போடலை. அப்புறம் ஒரு 100 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் தான் தாளிக்கிறதுக்கு நம்ம ஊற்றிக்கணும். குழம்பு தாளிக்கிறதுக்கு காய் என்னென்ன காயின்னா, அவரைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், முருங்கைக்காய்ங்க. இந்த காய் போட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும் குழம்பு வந்து. அதனால தான் இந்த காய் மட்டும்தான் போடணும் அதில். அடுத்தது குழம்பு நம்ம தாளித்து ஊற்றலாம். இப்போ தாளிக்க போகிறோம். 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதை சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெய் ஊற்றுறோம். நல்லா எண்ணெய் காயட்டும். இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறப்ப தான் ரொம்ப நல்லதுங்க. அது நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வெந்தயம், பூண்டு, வெங்காயம் போட்டு தாளிக்க போகிறோம். இதை கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கரகிடாமல் வதங்கிடுச்சு சரியான பதத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த வெட்டி வச்சுருக்க காய்கறிகள்லாம் எடுத்து அதில் போட்டுடலாம் எண்ணெயில். இந்த காயெல்லாம் போட்டு அந்த இதில் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். அது ரொம்ப வதக்கக்கூடாது, பாதி அளவுக்கு வதக்கினாக்க போதும். கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலையை ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், காயெல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இனிமேல் நம்ம அரைச்சி வச்சுருக்கத ஊற்றலாம். மாங்காய் வந்து கடைசியில் கொதித்த குழம்பெல்லாம் கொதித்த பிறகு நம்ம வந்து போட்டுக்குவோம். முன்னாடியே போட்டால் கரைஞ்சி போயிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மூலிகை சாறை வந்து ஊற்றணும். அவ்வளோதான், ஊற்றியாச்சுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ட பிறகு, அந்த காயெல்லாம் வெந்த பிறகு அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிருங்க. கடைசியில் மாங்காய் போட்டு ஒரு கொதி விட்டு அந்த மாங்காய் வெந்த பிறகு குழம்பு வந்து பதத்துக்கு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான். இப்படி இந்த மூலிகை குழம்பு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க, வயிறு பொறுமல், தலைவலி, காய்ச்சல், ஜுரம், அந்த மாதிரி எத்தனை வகையான நோய்கள் இருக்குது அத்தனை குணமாகும். அந்த குழம்பு வந்து பெண்கள் வந்து 2வது நாள் சாப்பிட்லாம். அதே மாதிரி எல்லா வீட்டில் இருக்க பெரியவங்க சிறியவங்க எல்லாருக்குமே இந்த குழம்பு ஊற்றி நம்ம சாப்பாடு போடலாங்க. அப்படி போட்டோம்னா அவங்கவுங்களுக்கு இருக்கிற நோய்கள்லாம் தீர்க்கும். உடம்புல உள்ள எத்தனை வியாதிகள் இருந்தாலும் அத்தனையும் தீர்க்குங்க. முட்டி வலி, மூட்டு வலின்னு சொல்லிட்டு இப்போ பெரிய பிரச்சனையெல்லாம் இருந்துகிட்ருக்கு, அதெல்லாம் வந்து சரி பண்ணும். இதில் போட்டிருக்க மூலிகைகள் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதனால் கல்லீரல் பிரச்சனைகள், மூட்டு வலி, வயிற்று வலி, தலைவலி, காய்ச்சல், இந்த மாதிரி எல்லா நோய்களுமே குணமாகும்.
அப்புறம் உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க கூட இழைப்பாங்க. இதில் வந்து பூண்டு, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம மசாலா பொருள் போட்டிருக்கோம். அதே மாதிரி மூலிகைகளும் எக்கச்சக்கமான மூலிகைகள் போட்டிருக்கோம். அதனால் விசக்கடி இந்த மாதிரி எந்த கடியாக இருந்தாலும், அரிப்பு, தோலில் உள்ள அலர்ஜி இதெல்லாம் வந்துமே சரி பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சம் மூலிகைகள் கிடைச்சாலும் வச்சு நீங்கள் குழம்பு வச்சு இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரியும், உடம்பு வலியெல்லாம் இருந்துச்சுன்னா உடம்பு வலி சரியாகும், அப்புறம் மேல் குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அது சரியாகும், பாதம் வலிக்குதா, குதிகால் வலிக்குதா, அந்த மாதிரி அதை மொத்தமாக சொல்லப்போனால் உடம்புல உள்ள அத்தனை வியாதிகளுக்குமே அத்தனை நோய்களையுமே வந்து குணப்படுத்துகிற ஒரு குழம்பு தான் இது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த தோழிகளுக்கெல்லாம் இது வந்து பயனுள்ள குழம்பாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் பார்த்துட்ருக்கவங்க, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்க ஆதரவு கொடுக்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த நல்லா உறங்கணும்னு சொல்லுவாங்க, அந்த பதத்துக்கு வந்த பிறகு எடுத்து சாப்பிடுங்க, பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. இயற்கையோடு இனியமும் வளமோடு வாழ்வோம். நன்றி. இந்த பதிவை இதுவரைக்கும் பொறுமையாக முழுமையாக பார்த்ததற்கு நன்றிங்க.